வணக்கங்க வெல்கம் டு குக்ரேசி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி ராகி மாவு தோசை செய்ய போறங்க இத நீங்க பிரேக்பாஸ்டாவோ இல்ல நைட் டின்னராவோ சாப்பிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க எந்த கப்ல ராகி மாவு எடுத்தமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு வெள்ளரவை எடுத்துக்கலாங்க 1/2 கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாங்க இதிலே 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரச்சிக்கலாங்க இதோட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டுங்க இப்போ இதுல 1 ஸ்பூன் சீரகம் பொடியா கட் பண்ணின 2 பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு இதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா இப்படி கரண்டில எடுத்து ஊத்தி பார்க்கறப்போ நல்ல திக்கு மோர் மாதிரி இருக்கணுங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கலந்துக்கணும் இப்போ கரெக்டா இருக்குங்க நீங்க மாவு இப்படி கரண்டில எடுத்து ஊத்துறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணிமா இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நீ தோசை சுட ஆரம்பிச்சிரலாம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கலாங்க கல்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மாவு வந்து இப்படி தோசை கல் ஃபுல்லா ஊத்தணுங்க கேப் வந்து ரொம்ப ஃபில் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட இருந்தா தான் தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இத நெய் விட்டு சுட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அடிப்பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்ல டேஸ்டான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you